வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்வே இல்லாமல் டைரெக்டாக உங்களுக்கு அரசு வேலை வேணும், அதுவும் தமிழக அரசு வேலை வேணும் அப்படின்னா வந்து தற்பொழுது ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு இரண்டு விதமான பணி நியமனங்கள் வந்து மேற்கொள்ள போவதாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் சேலரி கொடுத்துருவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு சேலரி கொடுத்துருவாங்க. இந்த இரண்டு விதமான போஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு போஸ்ட்டுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது 10,000-20,000 இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வேரி ஆகும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 6/6/2023 இந்த டேட்டில் ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களை வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் இந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசீவ் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதே மாதிரி விண்ணப்பத்திற்கான நிறைய விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, நிபந்தனைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான ஆட்கள் பார்த்திங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணணும். அதற்கான சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கேட்பாங்க, கண்டக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதெல்லாமே நீங்கள் டாக்டரை ஈஸியாக போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிடலாம். இதெல்லாமே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா தேவைப்படுறதுங்கான வாய்ப்பு இருக்குது. 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1/7/2022 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் இரண்டு விதமான போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஒன்று பார்த்தீங்கன்னா விடுதி காப்பாளர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமையலாளர். இந்த மாதிரி இரண்டு விதமான வேகன்சி இருக்குது. ரெண்டுக்குமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 4ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து சமையல்காரருக்கு டெய்லி 300 கொடுத்துட்றாங்க. இதில் வந்து விடுதி காப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 20,000 வந்து கொடுத்துட்றாங்க. 6/6/2023 அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய நிபந்தனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அப்ளிகேஷனை சைடில் ஃபோட்டோ ஒட்டிட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய பணியிடத்தின் பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டு போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேர் வந்து எழுதிக்கோங்க. உங்கள் பேர், அதுக்கப்புறம் தகப்பனாரின் பெயர், உங்களுடைய முகவரி வித்து சான்று, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் வந்து இணைக்க வேண்டியிருக்கும். அதற்கான எண் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலினம் கேட்டிருக்காங்க, ஆணா பெண்ணா அப்படிங்கிற போட்டுக்கோங்க. திருமணம் ஆனவரா இல்லையா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஜாதி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 45 வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ் எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிற சான்று நீங்கள் வந்து காமிக்க வேண்டியிருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இதர தகுதிகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து காமிச்சுக்கலாம். இதில் வந்து அதில் நம்ம சொன்ன மாதிரி நன்னடத்தை சான்றிதழ் நீங்கள் வந்து காமிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து கண்டக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் காமிக்க வேண்டியிருக்கும். டேட் அண்ட் பிளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு 11 டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடுங்க. சில நிபந்தனைகளும் கொடுத்துருந்தாங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நேரடி நியமனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்து சமய ஆரம்பத்தின் அடிப்படையில் அந்த நிபந்தனை அடிப்படையில் பார்த்திங்கன்னா நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்தவரை இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 621112 அட்ரஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நண்பர்.